Hi friends, welcome to Mammu Crafitti. இன்னைக்கு அழகான இயற்கையான ஒரு சானிடைசர் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வேப்பில எடுத்துக்கேன். அடுத்து கல்லுப்பு, மஞ்சள்தூள், கத்தாழை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கத்தாழை எடுத்து வச்சிருக்கோம்லயே, அந்த கத்தாழைய தோல் சீவி பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலசி வச்சு அலசிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் உள்ள சாறு மட்டும்தான் தேவை, அதில் உள்ள சக்கை எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு அதை ஜல்லட வச்சு ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வேப்பிலையை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு இந்த வேப்பிலை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, வேஸ்ட் தான். இந்த கொதிச்ச தண்ணி மட்டும் நம்ம வந்து அலசியில் அலசிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 10 minutes சிம்லே கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், கலர் மாறுத வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொதித்த பிறகு இதையும் அலசி வச்சு அலசி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து வேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சத்தூள், ஆல்வேரா இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமி நாசினி கூட நல்லது, இது எல்லாத்தையுமே சேர்க்கிறோம். அடுத்து வந்து இது கூட வந்து கல்லுப்பு, மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணலாம். அதுவும் இந்த வேப்பிலை தண்ணி கூட தான். வாங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது வேப்பிலை தண்ணி அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வேப்பிலை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது, தண்ணி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பும் மஞ்சள் தூளும் நம்ம ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கல்லுப்பு கரையிற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நான் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் விட்டு அடித்து கலந்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிற வரைக்கும் திண்டிக்கலாம். நீங்கள் சூடு ஆறுறதுக்குள்ளேயே கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். வந்து பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை தண்ணி, கல்லுப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஆலோவேராவை நம்ம அலசிச்சு அலசணும்ல அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம சானிடைசராக பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட சானிடைசர் பாக்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வாட்டர் கேன் மூடியில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து இதை வந்து ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யூஸ் ஆகுது. நம்ம ஆலிவேரா வந்து நல்லா நுர கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஜெல் மாதிரி அழகாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து கை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சானிடைசர் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.